மியூசிக் டைரக்டர் டி இமான் அவர்கள் முகம் தெரியாத நபர் ஒருவருக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காரு அப்படிங்கிற தகவல் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. அது யார், என்ன நபர், எதற்காக உதவி செஞ்சுருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஏராளமான படங்களில், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் சின்ன சின்ன வேடங்கள் பண்ணவர் தான் பிரபு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இவர் தனுஷ் அவர்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருந்த படிக்காதவன் படத்தில் தனுஷ் அவர்களோட தங்கச்சியாக பொண்ணு பார்க்க வந்திருப்பார். அண்ட் அப்போ தனுஷ் ஃபேனை திருப்புறப்ப தலையில் சொட்ட தெரியும் இல்லையா, அந்த நபர் பேர் தான் பிரபு. இவருக்கு தான் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு, இவருக்கு தான் டீமான் அவர்கள் உதவி இருக்காரு. பிரபு அவர்களுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா, வாயில புற்றுநோய் வந்திருக்கு. அதை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசை, அதற்காக தான் நான் சென்னை வந்து ஏராளமான வேடங்களுக்காக நான் ட்ரை பண்ணேன். அண்ட் ஒரு சில படங்களில் நான் சின்ன சின்ன வேடமும் பண்ணியிருக்கேன். எனக்கு நண்பர்கள் வாயிலாக புகையிலை போடுறது, சிகரெட் பிடிக்கிறது போன்ற பழக்கம் வந்துச்சு. உலகத்தில் எல்லாருமே பண்ணுறாங்க, நம்ம பண்ண என்ன தப்பு அப்படின்னு நானும் அந்த பழக்கத்துக்கு அடிமையானேன். ஆனால் நாளடைவில் அது எனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிருச்சு. ஃபர்ஸ்ட் வாயில சின்னதாக புண்ணு மாதிரி வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய லெவலில் மாறி இருந்துச்சு. போக 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 மிகப்பெரிய பிரச்சனைலாம் கொடுத்துச்சு, ரத்த வாந்தியெல்லாம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதனால் பயந்து நேரடியாக டாக்டர் போய் பார்த்துருந்தேன். அண்ட் அப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உங்களுக்கு வாயில கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் அடுத்தடுத்து என்னால் படங்கள் நடிக்க முடியாமல் போயிடுச்சு, என்னால் சரிவர சம்பாதிக்கவும் முடியலை, மருத்துவ செலவுகளையும் பார்க்க முடியலை. நான் இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தேன், அண்ட் இப்போ ரொம்பவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். என்னை யாருக்கும் அடையாளமும் தெரியாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறேனே தெரியாமல் நடு ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். குறிப்பாக பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்க ஆரம்பித்தேன். ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னை பார்த்துருந்தாரு, எனக்கு அவர் அடையாளம் தெரிஞ்சிச்சு, ஆனால் அவருக்கு எனக்கு சுத்தமாக தெரியல. அவர்கிட்ட அதுக்கப்புறம் நான் போய் பேசினேன், அவர் தான் என்ன ஒரு ஹோமில் கூட சேர்த்து விட்டுருந்தாரு. என்னோடய நண்பர் கூட எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு, நீங்கள் நடிகர் சங்கத்திட்ட போயிட்டு பணம் கேளுங்க, மருத்துவ செலவுக்கு கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை, எனக்கு கேட்க ரொம்பவே கூச்சமாக இருந்துச்சு. ஸோ நான் அமைதியாகவே இருந்துட்டேன். பட் என்னோடய நண்பர் மூலியமாக இந்த நியூஸ் வெளியே போயிருக்கு, ஏராளமான நபர்களோட காதிக்கும் போயிருக்கு. அதில் ஒருத்தர் முக்கியமான நபர் தான் டி இமான். டி இமான் அவர்களுக்கு இந்த நியூஸ் போன உடனே அவர் எனக்கு பண உதவி செஞ்சுருந்தார், மருத்துவ செலவுக்கு உதவி செஞ்சுருந்தார். இந்த உதவி செய்யும் போது அவர் நான் யாருன்னே தெரியாமல் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அவங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு நேரடியாகவே என்னை பார்க்க வந்திருந்தார். எனக்கு என்ன ஆச்சு, இதை சரி பண்ண முடியுமா, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கேட்டிருந்தார். அண்ட் எனக்கு பண உதவிகள் மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கும் நிறைய உதவிகள் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தார். மேலும் அவர் வந்ததுக்கப்புறம் என்னை பற்றி எந்த ஒரு கேள்வியுமே கேட்கவே கிடையாது. நான் எந்த ஊர், என்ன பண்ணுறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே அவர் கேட்கல. வந்தோடனே ரிப்போர்ட்டை கேட்டாரு, இப்போ உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது, குணப்படுத்துகிற ஸ்டேஜில் இருந்தால் கண்டிப்பாக உங்களை நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நான் குணப்படுத்துகிறேன், நீங்கள் நல்லபடியாக வந்துடுவீங்க அப்படின்னு ஆறுதல்லாம் கூறியிருந்தார். அவர் எப்பயுமே என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பிரபு அவர்கள் கூறியிருந்தாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.